சிவம்சை மாணவர்களுக்கு வணக்கம். போன வகுப்பில் நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட விஷயங்களையும், இந்திய அரசியல் நிர்ணய சபை பற்றியும், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு பற்றியும் பார்த்தோம். இந்த வகுப்பில் இந்தியாவின் தேசிய சின்னங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு, டிஆர்பி மற்றும் கவர்மெண்ட் ஜாப் அப்ளைஸ்களுக்கு மறக்காம நம்முடைய சிவம்சை சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ நம் முதல்ல தேசிய கொடியை பற்றி பார்க்கலாம். நம் இந்திய தேசிய கொடியை யார் வடிவமைத்தார் அப்படின்னா, ஆந்திராவை சார்ந்த பெங்காலி வெங்கையா அப்படின்றவர் தான் நம்முடைய தேசிய கொடியை வடிவமைத்தார். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இந்திய தேசிய கொடி வடிவமைச்சிட்டாங்க, அந்த இந்திய தேசிய கொடி எப்பொழுது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, 1947 ஜூலை 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த தேசிய கொடி இந்திய நாட்டிற்காக 14 August 1947 அன்று அர்ப்பணிக்கப்பட்டது. நம்முடைய தேசிய கொடியுடைய நீள அகல விகிதம் என்னன்னா 3:2, 3 பங்கு நீளம், அதில் 2 பங்கு அகலமுடையது தான் நம்முடைய தேசிய கொடி. நம்முடைய தேசிய கொடியின் வடிவம் செவ்வக வடிவம். நம்முடைய கொடியின் மேலே இளஞ்சிவப்பு நிறம், அதாவது காவி நிறம் அப்படின்னு சொல்லுவோம், அது எதை குறிக்கிறது அப்படின்னா, தியாகத்தையும் தைரியத்தையும், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் குறிக்குது. நடுவில் இருக்கிற வெண்மை நிறம் எதை குறிக்குது அப்படின்னா, தூய்மை உண்மையை குறிக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கின்ற பச்சை நிறம் எதை குறிக்குது அப்படின்னா, பசுமையையும் நேர்மையையும் தூய்மையையும் குறிக்குது. அடுத்தது தேசிய கீதத்தை பற்றி பார்க்கலாம். தேசிய கீதத்தை யார் எழுதினாங்க அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதினார். இப்பொழுது இந்த தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, 1950 ஜனவரி 24 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேசிய கீதம் மொத்தம் 5 பத்திகளை கொண்டது, மொத்தம் 5 பேராகிராஃப் இருக்கு இந்த தேசிய கீதத்தில். இந்த தேசிய கீதத்தை நம்ம 52 செகண்டில் பாடி முடிக்கணும். இதனுடைய ஷார்ட் வெர்ஷன், அதாவது குறுகிய கால பாடல், 20 செகண்டில் பாடி முடிக்கணும். இந்த தேசிய கீதம் முதலில் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னா, 1911 டிசம்பர் 27 அன்று நடந்த கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. இது புதிய புத்தகத்தில் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. எனவே இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்திய தேசிய சின்னம். இந்த இந்திய தேசிய சின்னம்னா என்னன்னா, நம்முடைய சீலில் வருது பார்த்தீங்களா, கோபுரத்தோட வரும், அது தமிழ்நாடுக்கு. இந்தியாவுக்கு என்னன்னா, நான்முக சிங்க வடிவம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, அசோகருடைய சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. அது எப்பொழுது நம்முடைய இந்திய அரசியல் நினைவு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, 1950 ஜனவரி 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் மேல் பகுதியில் மொத்தம் 4 சிங்கம் இருக்கும். அந்த 4 சிங்கத்தில் நம்ம 3 சிங்கம் தான் பார்க்க முடியும், பேக் சைடில் போய் பார்த்தா தான் அந்த 1 சிங்கம் தெரியும். கீழே என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னா, குதிரை இருக்குது, காளை இருக்குது. இந்த குதிரை எதை குறிக்குது அப்படின்னா, ஆற்றலையும் வேகத்தையும் குறிக்குது. காளை கடின உழைப்பையும் உறுதியையும் குறிக்குது. அதுக்கடுத்தது தேசிய பாடல். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த தேசிய கீதம், அதாவது ஜனகணமன அப்படின்றது தேசிய கீதம். இப்போ பார்க்க போகிறது தேசிய பாடல், வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல். இந்த தேசிய பாடலை யார் இயற்றினாங்க அப்படின்னா, பக்கீம் சந்திர சட்டர்ஜினான் இயற்றினார். இந்த தேசிய பாடல் எப்பொழுது இந்திய அரசியல் நிர்ணயிப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, தேசிய கீதம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அன்றே தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதாவது 1950 ஜனவரி 24 அன்று. இந்த தேசிய பாடல் முதலில் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னா, 1896 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு.
அப்போ இந்திய தேசிய பாடலுக்கும் இந்திய தேசிய கீதத்துக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே கல்கத்தா காங்கிரஸ் மாநாடில் தான் பாடப்பட்டது. பட் தேசிய கீதம் 1911 காங்கிரஸ் மாநாடு, தேசிய பாடல் 1896 காங்கிரஸ் மாநாடு. அதுக்கடுத்தது தேசிய விலங்கு. நம்முடைய தேசிய விலங்கு 1972 அப்போ என்னவா இருந்ததுன்னா சிங்கம் தான் இருந்தது. அதுக்கடுத்தது வங்காள புலி, இப்பொழுது நம்முடைய தேசிய விலங்கு. தேசிய பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில். தேசிய மலர் தாமரை. தேசிய மரம் எது அப்படின்னா ஆலமரம். தேசிய மொழிகள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மொத்தம் 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் எதுவுமே நம்முடைய தேசிய மொழியாக இதுவரையிலும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நம் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக தான் ஒரு மொழி அறிவிக்கப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா ஹிந்தி. அதாவது அலுவல் மொழியாக நம் நாட்டிற்கு ஹிந்தி மொழி எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு இணைப்பு மொழியாக தான் ஆங்கிலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போறது தேசிய நாட்காட்டி. இந்த தேசிய நாட்காட்டி எப்பொழுது இந்திய அரசியலமைப்பு நிர்ணயிச்ச சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 22/3/1957, அதாவது 22ஆம் தேதி 3வது மாதம் 1957, மார்ச் 22, 1957 அன்று நம்முடைய தேசிய நாட்காட்டி ஆனது இந்திய அரசியலமைப்பு நிர்ணயிச்ச சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பார்ட்டை நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு குவஸ்டின் கேட்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த வகுப்பில் நான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். மறக்காமல் நம்முடைய சிவம்சை சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.